மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நாளைக்கு 10th மேக்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இருக்குது. இதுக்காக ஏற்கனவே நம்ம ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேனலில் போட்டாச்சு. PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாடல் கொஷின் பேப்பர் கொடுங்க, ப்ளூ பிரிண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டனால தான் பிடிஏவோட அந்த ப்ளூ பிரிண்ட்டை இப்போ நம்ம போடுறோம், சரியா? ஸோ 2019 கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அபாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்னு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 6 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நம்ம தரவாக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த எக்ஸாம்லேயுமே மினிமம் நம்ம வந்து 70-80 மார்க்ஸ் வந்து கேரண்டீடாக வாங்கிடலாம். அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகுது, சரியா? இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு 14 ஒன் மார்க்ஸ் இருக்குல்ல கண்ணா, பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து அப்படியே புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. தேர்டு ஒன்று புக் பேக், ஃபோர்த்து ஒன்று புக் பேக், ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க தேர்ட் லெசன்லேருந்து. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம 2 மார்க்கில் பார்த்தது தான். அதுவும் இல்லாமல் சாய்ஸை வச்சே நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். பேசிக்காக எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, விளக்கப்பட்ட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு எப்படி விளக்கப்படுற மதிப்பு இருக்கலாம்? ஏன்னா டினாமினேட்டர் வந்து 0 வரவே கூடாது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 வந்து 0 வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதுதான் விளக்கப்பட்ட மதிப்பு, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ தான், சாய்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, சாய்ஸை யூஸ் பண்ணி அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ தான் 0 வந்து கொடுக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 8 ஸ்கொயர்னா 64 மைனஸ் 16 மைனஸ் 8, இது 0 வராது கண்டிப்பாக, பார்த்தாலே தெரியுது. அடுத்தது 2 ஸ்கொயர் அப்படின்றப்ப 4 மைனஸ் 2 சார்ங்கிறப்ப 4 மைனஸ் 8, இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 8ன்னு ஆன்சர் வரும், 0 வராது டினாமினேட்டரில். ஸோ அப்போ இதுவுமே எக்ஸ்க்ளூட் பண்ணுற வேல்யூ இல்லை. அடுத்தது 4 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2 4 சார் 8 மைனஸ் 8, ஏன்னா 16 மைனஸ் 8 வந்து 8 வரும், 8 மைனஸ் 8 வந்து திரும்ப 0 வந்துடும். ஸோ 0 வரனால டினாமினேட்டர் 0 வரும். அப்போ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால் இதை தள்ளி வைக்கிறோம், விளக்குறோம், எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அதனால் 4 தான் ஆன்சர். சிம்பிளாக இப்படி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷின் அப்படி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த இது புக் பேக், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புக் பேக் கொஷின் தான். 8th ஒன்றும் புக் பேக் கொஷின், 9th ஒன்றும் புக் பேக் கொஷின், 10th புக் பேக் கொஷின் தான், 11th ஒன் மறுபடியும் ஒரு க்ரியேட்டிவ் தான். பட் ரொம்ப ஈஸி இது. சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. டேனை நம்ம எப்படி எழுதலாம் கண்ணா? டேனை வந்து சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். பட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே டேன் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நம்ம வந்து ரெசிப்ரோகேட் பண்ணால் தான் நியூமரேட்டருக்கு வரும், சரியா? ஸோ அப்போ சைன் பை காஸ் ரெசிப்ரோகேட் பண்ணால் காஸ் பை சைன்னு மாறும். ப்ளஸ் அங்கே காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன், அதுக்கப்புறம் காட் தீட்டான்னு இருக்குது. காட் தீட்டா அப்படிங்கிறது 1/10, அப்போ விச் இஸ் 1/ சைன் பை காஸ் அப்படின்றது. இப்போ ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா காஸ் பை சைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும், சரியா? பட் இங்கே என்ன, இதுதான் காட் தீட்டா. பட் இங்கே அகெயின் காட் தீட்டா வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இதை மறுபடியும் ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா சைன் பை காஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும், புரியுதா? டபுள் டைம் நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா காஸ், சாரி ஆக்சுவலாக சைன் காஸ் கேன்சல், சைன் சைன் கேன்சல் ஆயிரும், காஸ் இன்ட்டு காஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு காஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்து இங்கே வந்து காஸ் காஸ் கேன்சல் ஆகிட்டு சைன் இன்ட்டு சைன் மல்டிப்ளை பண்ணி சைன் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன? 1. ஸோ இது எல்லாமே நம்ம படித்தது தான். அடுத்தது 12th கொஸ்டின் ஒரு புக் பேக் தான். 13th 14th அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர், ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறப்ப 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 20, 23, 27, ஓகேவா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ நமக்கு ரேஞ்ச் அப்படின்னால என்ன, கடைசி வேல்யூ இருந்து ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ சாரி 27 இல்லை 29, எஸ் 29 மைனஸ் 2 விச் இஸ் 27, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர், சரியா? அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆவரேஜ்னால என்ன கண்ணா, இப்போ வந்து 1, 3, 5, 7 இதோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ, இங்கே 4 இருக்கா, அப்போ டிவைட் பண்ணணும். இதுதான் ஆவரேஜுக்கான பேசிக் ரூல். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1+2+3+ அப்படியே அப் டு என் போகும். இதை என்னாலே நம்ம வந்து டிவைட் பண்ணணும், சரியா? ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பாருங்கள், இது வந்து சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ், அதோட ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. அடுத்து இங்கே டினாமினேட்டரில் ஒரு என் இருக்குது, சரியா? ஹோல் டிவைடட் பை என். ஸோ இந்த ஹோல் டிவைடட் பை என்ன இங்கே கொடுக்கலாம் நம்ம டினாமினேட்டரில், அப்போ 2n. ஸோ இந்த எண்ணும் இந்த எண்ணும் வந்து கேன்சல் ஆகிட்டு என் ப்ளஸ் 1/2, சிம்பிளாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆக மொத்தம் நமக்கு 14 கொஷினில் 10 கொஷின் வந்து அப்படியே புக் பேக்லேருந்து வந்திருக்கு, 4 கொஷின் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. எல்லா 4 கொஷினுமே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிடிஏ கொஷின் பேப்பரில் 2 கொஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டீரியரில் இருக்கிற டூ யூ நோ பேஸ் பண்ணிலாம் வந்துருந்துச்சு. பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லாமல் 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி சிம்பிளாக வந்துருந்துச்சு. இந்த 4 கண்டிப்பாக 2 கொஷின் வந்து ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம், மிச்ச 2 வேணால் கொஞ்சம் டஃப்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ 12 மார்க் வந்து உங்களால் தாராளமாக இங்கே வந்து வாங்கிட முடியும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்,
புக் பேக் ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ டூ மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி 14 நம்ம 10 கொஸ்டின் எழுதினோம், அதில் ஒன்று வந்து கம்பல்சரியாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்குது கிரியேட்டிவ், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அது கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டொமைனும் ரேஞ்சும் தான் கேட்டிருக்காங்க. x, y such that y is equal to x2 + 3, இதுதான் டொமைன் பேசிக்காக, அவ்வளோதான் இங்கே ஆன்சர் இருக்குது. ரேஞ்ச் என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி வர ஆன்சர் தான் ரேஞ்ச். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்து ஆன்சர் முடிச்சிடலாம். அடுத்தது 16th கொஸ்டின் வந்து எக்ஸைஸ் 1.5 ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட் சப் டிவிஷன், 17th வந்து எக்ஸைஸ் 8.4 தேர்ட் சம், 18th வந்து எக்ஸைஸ் 3.5 ஃபிஃப்த்து சம், 19th வந்து எக்ஸசைஸ் 3.16 இருந்து ஃபிஃப்த் சம், 20th எக்ஸாம்பிள் 4.8, 21 எக்ஸைஸ் 5.2 இருந்து தேர்டில் செகண்ட் சம், 22 வந்து 5.3 சிக்ஸ்த்து சம், 23 வந்து 2.7 இருந்து ஃபோர்த்து சம், 24 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.58, 20 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. 2.58, 25th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.2 ஃபர்ஸ்ட் சம். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், இது இந்த பிடிஏனால கம்ப்ளீட்லி நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், பட் இது வந்து இன்னும் வெரி இம்பார்ட்டன்ட் தான் சொல்ல வரேன். 26 7.1 செவன்த் சம், 27 பாருங்கள் ஒரே ஒரு கிரியேட்டிவ் கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ஈஸியாக நீங்கள் சாய்ஸில் வந்து விட்டுறலாம். அப்போ நீங்கள் பேசிக்காக இந்த பிடிஏல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸைஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு 8 கொஷினாவது 2 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் மினிமம். இந்த 28 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பல்சரி கிரியேட்டிவ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டிருக்காங்க, ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு தான் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், செவன்த் லெசன், அதே மாதிரியே ஃபிஃப்த் லெசன் வந்து சம்டைம்ஸ் நமக்கு கேட்பாங்க. 2, 3, 5, 7 தான் அடிக்கடி நமக்கு கிரியேட்டிவ் கொஷின் வந்து வருது. சம்டைம்ஸ் நமக்கு 6th லெசன்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வருது, சரியா? ஆனால் முக்கியமாக நமக்கு 2, 3, 7 தான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ செவன்த் லெசன் ஃபார்முலா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் கம்பல்சரி கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்மிங் டு 5 மார்க்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5th லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஆரம்பிக்கும், இங்கே தான் முடியும், அப்படி ஆர்டர் வைஸ் தான் வரும்லாம் இல்லை, மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் கொஷினை பார்த்து என்னடா அது ஃபஸ்ட் லெசன் வரலையே, அதுதான் நம்ம ஈஸியான லெசன் நினச்சோம்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் லெசனும் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு எந்த ஒரு கொஷின் பார்த்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்காவாக சாய்ஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 5.1 நைன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேல்ஸ் தியரம், அதாவது பிபிடி தியரம் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு பிபிடி, ஏபிடி, அதே மாதிரி பித்தகோரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிபிடிங்கிறது தான் நம்ம தேல்ஸ் தியரம்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கொஷினில் நமக்கு இது ரிப்பீட் ஆகுது. ஏதோ ஒன்று ரெண்டு கொஷினில் தான் தியரம் இல்லாமல் அதுக்கு பதிலாக வெறும் சம் மட்டும் கேட்குறாங்க. எனிஹவ் நீங்கள் தியரம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பேசிக்காக அந்த ஃபஸ்ட்டு எழுது ரஃப் டயக்ராம், அப்புறம் மெயின் டயக்ராம், அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் எப்படி அந்த ஸ்டெப்ஸ் வருதுங்கிற எல்லாமே கிளியர்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஸ்டேட்மெண்ட்டுக்கே 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 31st வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு எக்ஸசைஸ் 8th சம். அடுத்தது 32 வந்து எக்ஸாம்பிள் 2.13 ஃபஸ்ட் சம், அதுக்கப்புறம் 2.38 எக்ஸாம்பிள், 8.4 12th சம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு பாருங்கள், இந்த செந்தில் ஹவுஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம் தான். அடுத்தது வந்து 8.2 9th சம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 6th ஃபஸ்ட் சம். பாருங்கள் ஃபஸ்ட் லெசன்லேருந்தே 2 கொஷின் வந்துருச்சு, ஸ்டார்டிங் கேட்காம அவங்க நடுவில் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த தேர்ட் லெசன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3.1 தேர்ட் சம். கண்டிப்பாக மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் நிச்சயமாக வந்துடும், அதனால் மேட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா தரவாக பார்த்துருங்க. 3.18 8th சம் வந்து வந்திருக்கு. அடுத்தது யூனிட் எக்ஸசைஸ் 7th யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து 10th சம். ஸோ யூனிட் எக்ஸசைஸுமே கண்டிப்பாக ஒரு கொஷின், ஒரு 2 மார்க் இல்லை ஒரு 5 மார்க் மினிமம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அடுத்தது 40th 7.3 8th சம், 41 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரியேட்டிவ் கொஷின் தேர்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அது சாய்ஸில் ஈஸியாக நம்ம விட்டுறலாம், அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அந்த போட்டோட அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க, ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். 42nd கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 6th லெசன், எஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மெயினாக அந்த 2, 3, 7 அடிக்கடி வருது, 6th, 5th எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, பட் இன்னும் ரேர் கேசஸில் 8th லெசனும் வந்து பார்த்திங்கன்னா வரும், பட் மெயினாக இந்த லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அதனால் நமக்கு 6th லெசன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டஃப்பான சம் தான், பட் ஃபார்முலா தெரிஞ்சது, இதே மாதிரி டைப் நமக்கு புக்கில் இருக்குது, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். அடுத்தது நமக்கு கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிச்சிருக்காங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் நம்ம மாடல் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் இட், தேங்க்யூ. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற எல்லா கொஷினுமே மறக்காமல் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.